சிந்தனை உயர்ந்து இருந்தால் என்ன நன்மைகள் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம் அவன் சிந்தனையை பூந்து வருகின்றவன் உன் சிந்தனை உயர்ந்து இருந்தால் உன் சிந்தனை உயர்ந்து இருந்தால் நிச்சயமாக கழுமசம் இருக்காது உன் சிந்தனை உயர்ந்து இருந்தால் இங்கே தூய்மை இருக்கும் தூய்மை இருந்தால் சிந்தனை உயர்ந்திருக்கும் பெருந்தன்மை இருக்கும் ஆக இது போன்ற குணப்பண்பு இல்லை என்றால் பொய்யாகிய பொய் பொய்யை நீக்க முடியாது அங்கே மெய் வெளிப்படாது இப்போ மெய் வெளிப்பட்டால் அதுக்கு சாவு இல்லை அப்போ மெய்க்கு என்ன பொருள் மெய்க்கு அருள் உண்டு பொருள் இருக்கா ஆமாம் அருள் உண்டு பொருள் இருக்குது கருணை உண்டு பொருள் இருக்கா ஆமாம் கருணை உண்டு பொருள் இருக்குது அறிவு உண்டு பொருள் இருக்கா ஆமாம் அதுக்கு அறிவு உண்டு பொருள் இருக்குண்ணா அது மெய் அப்போ மெய்யை நோக்கி போயிட்டுருக்குறோம் அப்போ பொய்யை நீக்கி கொள்ள வேண்டும் நம்மை பொய் நம்மை பொய்யை நாக்குது எது ஒன்று பொருள்பற்றா அது காமுகமா காமாந்தகரமா ஒரு பொருள் வெறியா காம வெறியா ஜாதி வெறியா மத வெறியா யான் என்ற கருவமான அது கூடிய கோபமா அது பொறாமையா அப்போ இது இதை இது இந்த 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 குணக்கேடு இருந்தால் மெய்யை நோக்கி போக முடியாது அப்போ இந்த குணக்கேடு இருக்குது மெய்யை நோக்கி போக வேண்டும் இப்போ மெய் என்பதுக்குன்னா உள்ளே இருக்க ஜோடிய ஜோதியை அந்த ஜோதியை தட்டி எழுப்ப வேண்டும் அந்த ஜோதிக்கு மெய் மெய் தூய்மை உண்மை என்று பொருள் அப்போ ஜோதி வெளிப்பட வேண்டும் கொனைக்கெடு தேர வேண்டும் கொனைக்கெடு என்பது என்ன காமாந்தகா காமவெறி பொருள்வெறி ஜாதி வெறி மதவெறி யான் என்று கருவோம் அப்போ இந்த இந்த மாசுகள் இருந்தால் உள்ளே ஜோதி தோன்றாது அது உண்மை வெளிப்படாது அப்போ இந்த கொனைக்கெடு எப்படி ஒழிப்பதுன்னா ஒழிக்காமல் ஞானியாக முடியாதவன் நீ ஒழிக்காமல் அவனை நீ ஒழிக்காமல் அது வெளிப்படாது இது போன்ற கொனைக்கெடலாம் பொடி பொடியாக்கினவர்கள் ஞானிகள் நீ பொடி பொடி ஆக்காமல் அதை அறிய முடியாது அந்த வல்லமை எனக்கு இல்லையே வல்லமை உள்ளவன் இருக்கான் அல்லவா வெற்றி கண்டவன் காமத்தை வென்றவன் கோபத்தை வென்றவன் பொறாமை வென்றவன் அல்ல எல்லா வகையான கொனைக்கெடு வென்றவன் பேராசி இல்லாதவன் காமவெறி இல்லாதவன் பொறிவெறி இல்லாதவன் வஞ்சனை இல்லாதவன் வஞ்சனை இல்லாதவனே நீ வணங்கினாலன்றி உனக்கு வஞ்சனை தீராது சரி ஓரிரு நாள் வணங்கினால் போதுமா ஓரிரு நாள் வணங்க போதுமா சரி அது ஒரு மூட்டை கிடக்கு அது கிடக்கு ஒரு கோடான கோடி பாவ சுமை துர்நாட்டம் பிடிச்சிருக்கு துர்நாட்டம் பிடிச்ச ஒரு மூட்டை கருவாட்டு மூட்டை கிடக்குது பாவ மூட்டை அவளை இழுக்கும் அது போகாது நாத்தம் போகாது போராடிய தூய்மையான ஞானிகள் திருவடி என்ற தூய தடாகத்தில் சுத்த சுத்த தண்ணீர் தூய தடாகம்னா புரியாது சுத்த தடாக சுத்த சுத்தமான நீர் அமிர்தம் அதில் கொண்டு போய் நம்ம நம்ம நினைக்கணும் அந்த அசுத்தத்தை கொண்டு அது போடணும் அவன் திருவடியை கொண்டு தடாகத்தில் அந்த குளத்தில் கொண்டு போய் தூய நீரில் போய் மூழ்கி எந்திரிக்கணும் எந்திரிக்காமல் இந்த இடத்துக்கு வரவா அந்த இடத்துக்கு போக முடியாது அப்போ மடிதானாக இருக்கிறவனுக்கு அவ்வளோ பேருக்கு வாய்ப்பு இருந்தும் ஏன் அதை கடைபிடிக்க முடியலை சொல்லித்தர நாதி இல்லை சொன்னாலும் கேட்பார் இல்லை சொல்லித்தர நாதி இல்லை ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க